வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 55. இது தி அக்ரி கேஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கிற மிஸ்டர் எம். வாங்க இன்றைய டெக் நியூஸை டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். நான் ஆரம்பிச்சேன் மிஸ்டர் எம். ஓகே, இன்றைய முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு நாள் உலகத்தையே சர்ப்ரைஸ் பண்ண ஒரு நியூஸ், ஆச்சரியப்படுத்தும் நியூஸ் என்னன்னா, ட்விட்டரில் ஒரு ஹேக்கிங் கும்பல் வந்து எல்லா பெரிய தலைங்களோட அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணி அதுல எல்லாத்துலயும் இருந்து ஒரே மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இவ்வளவு பெரிய ஆளாயிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாங்கிற மாதிரி, நான் வந்து இப்ப திரும்பி மக்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நீங்க $1000 பிட்காயின் அமௌண்ட்ல அனுப்பிங்கன்னா, அதாவது பிட்காயின்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சி இல்லையா, ஸோ யார் அனுப்புறா, எங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி, ஸோ அந்த அது வழியா எனக்கு $1000 அனுப்பி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி $2000 கொடுக்குறேன், இந்த ஆஃபர் இன்னும் அரை மணி நேரத்துக்கு மட்டுமே அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா எல்லா அக்கௌண்ட்ல இருந்தும் ஒரே அட்ரஸ் தான் இருந்துச்சு. அது எல்லாம் அது யாரு பண்ணாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது எந்த செலிபிரிட்டியோட அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பில் கேட்ஸ், அப்புறம் நம்ம எலான் மஸ்க், அப்புறம் என்ன சொல்றது, பெரிய பெரிய லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பைடனா ஸ்மித்தா ஏதோ எல்லாம் இருப்பாங்களே அவங்க, கிம் கார்தேஷியன், இந்த மாதிரி எல்லா பெரிய தலைங்களோட அக்கௌண்ட்ல இருந்துமே ஹேக் பண்ணி போட்டிருக்காங்க. ட்விட்டரே நில குழஞ்சு போயிருக்கு, எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய பேர்த்தோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆமாம், இதை நம்பி ஒரு 30 லட்சம் ரூபா வரைக்கும் நிறைய பேர், 44,000 பேரோ நம்ம அனுப்பியிருக்காங்க, இல்லை 4,000 பேரோ நம்மளாம் போட்டிருந்தாங்கப்பா, இத்தனையோ பேர் அனுப்பியிருக்காங்க, அவங்கவுங்க ஒவ்வொரு அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, போக்கோ போக்கோ கம்பெனியை முடிச்சிடணும் அப்படின்னா ரெட்மி சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெட்மியா ஷாமியா என்னன்னு தெரியல. என்னன்னா, சைனாவில் ரெட்மி 9C அப்படின்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, அதை தான் இந்தியா லிஸ்டிங்கில் வந்து போக்கோ கீழே இந்த ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. போக்கோ வந்து நாங்கள் ரீபிராண்டட் ஃபோன்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அவங்க விட்ற எல்லா ஃபோனுமே ரீபிராண்டட் ஃபோனாக தான் இருக்குது, இந்த ஃபோனும் ரீபிராண்டட் ஃபோனாக தான் வரப்போகுது போக்கோக்கு. ஓகே, அட்லீஸ்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது இந்தியாவுக்குன்னா வராத மாடல், அதனால ரீபிராண்ட் பண்ணுறது பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஓகே, இந்தியாவுக்கு எந்த பேரில் வந்தால் நமக்கு என்ன, ஆனால் வந்த ஃபோனெல்லாம் திரும்பி ரீபிராண்ட் பண்ணாதீங்கப்பா, அதுதான் ஒரே கோரிக்கை உங்களுக்கு. கரெக்ட் தான், பட் ஆனால் போக்கோங்கிற பேர் டைல்யூட் பண்ணிட்டாங்க, அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். ஓகே, என்னோட நியூஸும் ஷாமியை பற்றினது தான். ஷாமியோட மீமிக்ஸ், இந்த 2020 இந்த வருஷத்தோட மீமிக்ஸ் ஃபோன் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா வருமா வராதுன்னே முதல்ல யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் கண்டிப்பாக வருது அப்படின்னு கூட ஒரு நாள் நம்ம நியூஸில் பார்த்தோம். இப்போ அதோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதோட லீக்கான ஃபோட்டோ Alibaba.com இந்த ஃபோனுக்கான கவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனோட ஃபோட்டோவையும் லீக் பண்ணி விட்டானுங்க தெரியாமல். இது ரொம்பவே வித்தியாசமான டிசைனாக தான் இருக்குது, இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலான டிசைன் எனக்கு தெரில. ஒரு சைடு ஸ்லைடர் மாதிரி இருக்குது, அந்த ஸ்லைடரில் ஃப்ரண்ட் கேம் இதெல்லாம் இருக்குது, ஓகே. ஆனால் அந்த ஸ்லைடரோட பேக் சைடில் தான் வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இதெல்லாமும் இருக்குது. ஸோ நீங்கள் வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே ஃபோனை ஸ்லைட் பண்ணிட்டு தான் ப்ரெஸ் பண்ண முடியுமா, இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியலை, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கரெக்ட் தான், வந்தால் தான் தெரியும். ஆமாம், ஓகே. அதான் நேற்று ஓப்போ அவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் காமிச்சாங்கள, அதனால் அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதே தான் ஒன் ப்ளஸ்ஸும் ரியல்மி யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ரியல்மி அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கான அது என்ன, அல்ட்ரா டார்க் தானே மிஸ்டே? ஆமாம், ஆ, இவனுக்கு பேருகளும் அவனுங்களும். ஸோ அதை வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த சார்ஜரில் ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்தில் வந்து உங்கள் 4000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிடும் அண்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோலில். இப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், வெறும் 13 நிமிஷத்தில் உங்கள் 4000 mAh சார்ஜ் பண்ணிடுமாமா. ஸோ ஆனால் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலை, பண்ணா ஃபோன் வெடிச்சிடும், அதனால அந்த ஃபோன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கு. அவங்க சொல்றது நாங்க கண்ட்ரோல் பண்ணதுனால 20 நிமிஷத்துல சார்ஜ் ஆகுது, நாங்க கண்ட்ரோல் மட்டும் பண்ணாம இருந்ததுன்னா 13 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிருக்கும், ஆனா ஃபோன் வெடிச்சிடும்ன்றாங்க போல. ஓகே, ஓகே. ஸோ என்னுடைய அடுத்த நியூஸ் அண்ட் கடைசி நியூஸ் மறுபடியும் ஷாமி பார்த்தீங்கன்னா, எம்ஐ கம்பெனி வந்து சைனால குழந்தைகளுக்கான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்றாங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, க்ரௌட் ஃபண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட யூஸ் பண்ணி பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ண பிரிக் கேம், வீடியோ கேம் மாதிரியே இருக்குல்ல, ஆனாலும் இதுல வந்து ஸ்மார்ட் போன் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, எப்படின்னு தெரியல. ஆனால் கீழே போட்டா உடையாம இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கான போன் மாதிரி சொல்றாங்க. நம்ம ஊர் காசுக்கு 4400 ரூபா பக்கம் வருதாமா, அதுக்கு நம்ம ஊர்ல ஆண்ட்ராய்ட் கோ போன் வாங்கிட்டு வரலாம். ஓகே, என்னோட கடைசி நியூஸ் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து
சேர்ந்து மற்ற ப்ரொஃபைல்லாம் பிக் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிருந்தாங்க. ஏன்னா கோவாச்சோ என்னமோ அந்த ஃபீச்சர் பேர். என்னென்னா இப்போ மிஸ்டரியே வந்து அவரோட லைக் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்து காமிக்கலாம், என்னென்ன மற்றவங்களோட ப்ரொஃபைல் வந்து நானும் மிஸ்டரியும் ஒட்டுக்க பார்க்கலாம். அதுதான் இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரில் மற்றவங்களோட ஸ்க்ரீனையே ஷேர் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரே பக்கத்து பக்கத்தில் உட்காந்து மற்றவங்களோட ஃபோனை நம்ம பார்க்குற ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விதத்தில் நல்ல ஃபீச்சர் தான் ஆண்ட்ராய்டு தேவைன்னு. ஆமாம் ஆமாம், ஐஓஎஸ் ரெண்டுலேயுமே விட்டுட்டாங்க. சூப்பர். ஓகே, ஸோ இன்றைய டெக்னிக்ஸ் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.